Kapu, Kanna, listen here. This is Ruby Teresa. ஏற்கனவே 15 problems பார்த்தாச்சிருக்கு இந்த worksheet 9ல. The 16th problem. Find the radius of a circle if its area is 25 pi centimeter squared. சரியாடா கண்ணா? Find the radius of the circle. என்ன கேக்குறாங்க? Radius of the circle. என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. சரியாடி கண்ணு? என்ன கேக்குறாங்க அவங்க? The radius of the circle கேக்குறாங்க. இதுதான் கேக்குறாங்க. இதுதான் ஆர். இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன். சரியா? அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் ரைட்டா? என்னன்னு போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் என்னடிக்கணும்? ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஈக்குவல் டு என்னது? 25 pi. 25 pi. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்ப பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 pi. ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் என்னன்னு எழுதிக்கிட்டேன் நானு, பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். சரியாடிக்கணும். ஈக்குவல் டு என்னது? 25 pi. இந்த பையும் பையும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். பையும் பையும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25. ஆர் ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆர் இன்டு ஆர். ஆர் இன்டு ஆர். 25 எப்படி எழுதிக்கலாம்? 5 into 5. அப் தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு அடிக்கணும்? 5 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஆர் ஈக்குவல் டு என்னடா கண்ணா? 5 சென்டிமீட்டர். புரியுதா? ஆர் ஸ்கொயர்ட் இந்த ரூட் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க ரூட் எல்லாம் இப்ப சின்ன கிளாஸ்ல படிக்கிறது இல்லை. அதனால இது வந்து உங்களுக்கு சிம்பிள் வே. ஆர் ஸ்கொயர்ட்ன்றது என்னது? ஆர் இன்டு ஆர். 25 என்னது? 5 இன்டு 5. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னது? 5 சென்டிமீட்டர். சரியாடா கண்ணா? 17th ப்ராப்ளம். எ கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் எ சர்க்குலர் கார்டன். இதுல ஃபென்ஸ்னு வந்துருச்சு பாருங்க, சர்க்குலர்னு வந்துருச்சு. உடனே இதுல க்ளூ கிடைச்சிருச்சா? என்னடி கண்ணு? வெரி குட், சொல்லிட்டீங்களா? ஆன்சர் சர்க்கம்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? எ கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் எ சர்க்குலர் கார்டன் ஆஃப் டயாமீட்டர் 21 மீட்டர். டயாமீட்டர் ஈக்குவல் டு 21 மீட்டர். தட் இஸ் ட்வைஸ் த ரேடியஸ். 2R equal to 21 meter. Diameter. புரியுதுங்களா? இது டயாமீட்டர். ஒரு நிமிஷம் வேற கலர். இது டயாமீட்டர். டயாமீட்டர் எவ்வளவு அடிக்கணும்? 21 மீட்டர். இது ஃபுல்லா. அப்ப ஹாஃப் ஆஃப் 21 இல்லைங்களா? 2R equal to 21. அப்ப R equal to என்னது? 21/2. இது என்னடிக்கணும்? 21/2. புரியுதுங்களா? ரேடியஸ் வேணும்னா. ஆனா இந்த இடத்துல தேவைப்படாது, பார்க்கலாம். அடுத்தது நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த லெந்த் ஆஃப் த ரோப் ஹி நீட்ஸ் டு பர்சேஸ். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, புரியுதுங்களா? ஃபென்சிங் போடுறாங்க. அப்படி ஃபென்சிங் போடணும். இதுல நான் சும்மா இதுல வர்றதுனால இப்படி சர்க்கிளாவே எடுத்துட்டேன். ஆக்சுவலா எப்படி போடணும் ஃபென்சிங்ன்றது? இங்க தொடங்கி இப்ப இங்க இதுல தொடங்குறோம்னா இப்படி சுத்திட்டு வரணும் இல்லையா? இதுதான் ஃபென்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் ஹி மேக்ஸ் 2 rounds ஆஃப் ஃபென்ஸ். ஒரு ரவுண்ட் இல்ல, இப்ப முத ஒரு ரவுண்டு தான் போட்டிருக்கேன். முத ஒரு ரவுண்டு கண்டுபிடிச்சிட்டு கூட நீங்க 2 rounds கண்டுபிடிக்கலாம், இல்ல டைரக்டாவும் 2 rounds கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன ஃபென்ஸ் என்ன வேணும்? சர்க்கம்ஃபரன்ஸ். என்னடி கண்ணு வேணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். Circumference of a circle. என்னடா கண்ணா? 2πr. என்னடா கண்ணா? 2πr. சரியா? புரியுதா புரியலையா? ரேடியஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம், 21/2. அதுக்கு பதிலா நல்ல கவனி, இது என்னது? 2r equal to 21.
இந்த 2 பை r இருக்குதுல இது எப்படி எழுதிக்கலாம் நீங்க 2 r பை ஆக்சுவலா எழுத தேவையில்லை இந்த இடத்த சப்ஸ்டிட்யூட் பண்ணினாலே போதும் 2 r எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 21 புரியுதுங்களா 2 r எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 21 பை க்கு என்ன வேல்யூ இங்க போட்டுக்கலாம் டெசிமலை விட 22 பை 7 போட்டா நல்லது இங்க அவங்க மென்ஷன் பண்ணல ஏ மிஸ் 7 எடுத்தேன் Very good. Yeah, Dagana. 21 is a multiple of 7. 17 is 7. 3 7s are 21. So 3 into 22. That is 66. இது எதுக்கு? One round of fence. இது என்னது? One round of fence. நமக்கு எவ்வளோ வேணும்? Two rounds of fence. இன்னொரு வட்டம் வரும். புரியுதுங்களா என்ன வரும் 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபென்ஸ் வெளியில போடக்கூடாது அது மேலேயே புரியுதுங்களா 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபென்ஸ் ரைட்டா அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணனும் 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபென்ஸ் ஈக்குவல் டு 2 into 66. என்ன அடிக்கணும் 2 into 66. எவ்வளவு அடிக்கணும் 2 into 66? Twice. வேற ஒண்ணு கிடையாது. ரைட்டா? 2 6 are 12, remainder 1. 2 6 are 12, 12 plus 1, 13. 133 centimeter. இல்ல, meter, meter, sorry. என்ன அடிக்கணும் meter, 66 meter, 132 meter. சோ இப்ப ஃபென்ஸுக்கு எவ்வளவு ரோப் தேவைப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் புரியுதுங்களா இது என்னது லென்த் ஆஃப் த ரோப் லென்த் ஆஃப் த ரோப் வித் 2 ரவுண்ட்ஸ் இது என்னது லென்த் ஆஃப் த ரோப் இன் 1 ரவுண்ட் ரைட்டா புரியுதா புரியலையா ரைட்டா இப்ப நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ரோப் அட் ரூபீஸ் 4 பர் மீட்டர் புரியுதுங்களா காஸ்ட் ஆஃப் த ரோப் ஃபார் 1 மீட்டர் பர் மீட்டர்னா என்னது 1 மீட்டர் நீ சின்ன பிள்ளைங்கன்றதுனால 1 மீட்டர் னு எழுதி ஃபார் 1 மீட்டர் இஸ் ஹவ் மச் 4 தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் த rope for how many meters எவ்வளவு கிடைச்சிருக்கு உனக்கு வேலி போடுறதுக்கு ரெண்டு ரவுண்ட் போடுறோம் 2 ரவுண்ட் போடுறோம் புரியுதுங்களா அப்ப 2 ரவுண்ட்ஸ் ன் போது எத்தனை மீட்டர் இருக்குது 132 meters equal to என்ன போடணும் 132 into 4 2 4s are 8 3 4s are 12 remainder 1 1 4 is 4 4 plus 1 5 என்னது ரூபீஸ் 528 ரூபீஸ் புரியுதுங்களா காஸ்ட் ஆஃப் த ரோப் ஃபார் 132 மீட்டர் நல்லா புரிஞ்சுதா அடிக்கணும் இது லெந்த் ஆஃப் த ரோப் ஃபார் 1 ரவுண்ட் ஃபார்னே போட்டுக்கோங்க இதுக்கு பதிலா புரியுதா லெந்த் ஆஃப் த ரோப் ஃபார் 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபென்ஸ் ரைட்டா ரைட் இல்லையா சோ இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் புரிஞ்சுதாடி கண்ணு கண்ணு இது மாதிரி கார்டன்லாம் வரைய முடியாது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை கூட வரையலாம் நம்ம ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு இல்லையா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோ ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி வேற ஒண்ணும் கிடையாது சரியா செய்யுங்க என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க 18th ப்ராப்ளம் த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 49 பை என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் அப்ப என்னது உள்ள ஷேடிங் தான் ஏரியா ஏரியா எவ்வளவு 49 பை சோ ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஈக்குவல் டு 49 பை மிஸ் நீட்டா எழுத வேண்டிக்கணும் இது கொஞ்சம் வேக வேகமா செய்யணும்ன்றதுனால அப்படி பண்றேன் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் என்ன பை ஆர் ஸ்கொயர் இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அதனால கை நடுக்க வந்துருச்சு 49 பை இந்த பையும் பையும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49
ஆர் ஸ்கொயர்ட் எப்படி எழுதிக்கலாம் ஆர் இன்டு ஆர் 49 எப்படி எழுதிக்கலாம் 7 × 7 அப்ப ஆர் ஈக்குவல் டு 7 மீட்டர் வந்துருச்சா அடுத்தது நமக்கு என்ன வேணும் சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு எழுதிக்கணும் ரைட்டா இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் முத உள்ள அவங்க கொடுத்திருந்தது ஏரியா இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் பென்ஸ்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா சோ சர்க்கம்ஃபரன்ஸ் of a circle equal to என்ன டிகன 2 pi r புரியுதுங்களா 2 into pi க்கு என்ன போட்டுக்கலாம் 22 by 7 ஏனா radius multiple of 7 வந்தாலே நம்ம அப்படி போட்டுக்கலாம் அப்ப 7 7 என்ன ஆயிடு கேன்சல் ஆயிடு 2 into 24 என்ன 44 அப்ப 44 மீட்டர் சோ ரெண்டு ஆன்சர் அப்ப 2 மார்க் கரெக்ட்டா கிடைச்சிருமா கிடைக்குமா கிடைக்காதா சரியாடா கண்ணா பாப்பு கண்ணா 19th சம் நீங்க கவனிங்களே ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 32 ஸ்கொயர் மீட்டர் இன்னர் ரெக்டாங்குலர் ரைட்டா இது இன்னர் ரெக்டாங்குலரா இது எவ்வளவா 32 ஸ்கொயர் மீட்டர் இது எவ்வளவு அடிக்கணும் 32 ஸ்கொயர் மீட்டர் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இட் ஹாஸ் அ நல்லா கவனிடுங்க இட் ஹாஸ் அ பாத் ஆஃப் ஈக்குவல் விட் இந்த பாருங்க இங்க இதுதான் இதுதான் பாத் ரைட்டா பாத் ஆஃப் ஈக்குவல் விட் அரவுண்ட் இட் கொடுத்திருக்காங்களா பாத் போட்டிருக்காங்களா இதை சுத்தி அண்ட் தி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத் இஸ் தி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் இப்போ இந்த பாத் போடுறாங்க அவங்க இங்க பாரு ரைட்டா ரைட் இல்லையா இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத் இந்த ஏரியான்றது இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல டிக்கணி இதுதான் ரைட்டா இந்த கிரீன் கலர்ல இருக்குறது தான் ரெக்டாங்குலர் பாத் இது எவ்வளவா 64 ஸ்கொயர் மீட்டர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம் தான் படம் போட்டோம்னா அழகா புரியும் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்குலர் ஃபீல்டு அவுட்டர் ரெக்டாங்குலர் ஃபீல்டுனா எதுவும் எதுவும் சேர்ந்து வரும் சொல்லுங்க வெரி குட் இந்த இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டும் புரியுதுங்களா இப்ப என்ன கேக்குறாங்க ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் தட் இஸ் ஈக்குவல் டு எதுவும் எதுவும் சேர்ந்து தான் இந்த பெரிய ரெக்டாங்கிள் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டு என்ன அடிக்கணும் இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டு பிளஸ் எதுடி கண்ணு இந்த ரெக்டாங்குலர் பாத் என்னது ரெக்டாங்குலர் பாத் சரியா இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டோட மெஷர்மெண்ட் என்ன 32 ஸ்கொயர் மீட்டர் ரெக்டாங்குலர் பாத்தோட ஏரியா என்ன 64 ஸ்கொயர் மீட்டர் இப்போ இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் 2 + 4 = 6 3 + 6 = 9 96 ஸ்கொயர் மீட்டர் இது ஃபுல்லா இந்த ஒயிட் கலரா உள்ள இருக்குதுல இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டும் அந்த வெளியில இருக்க அந்த கிரீன் கலர் ரெண்டும் சேர்த்து தான் இந்த எல்லோ கலர் வெளியில வருதுல்ல இந்த பெரிய ரெக்டாங்குலர் ஃபீல்டு வரும் புரியுதுங்களா சோ 96 ஸ்கொயர் மீட்டர் ஒரு பாப்பு குட்டி கேட்டா இவ்வளவு வீடியோ போட்டேன் அந்த பிள்ளைக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் மிஸ் ஒவ்வொரு சம் முடிச்ச உடனே கோடு போடணும் தானே மிஸ் ஆமாடா கண்ணா கண்டிப்பா கோடு போடணும் இதுல கோடு போட்டு காட்டுட்டேன் சரியா தேங்க்யூடா கண்ணா சொன்னதுக்கு 20th ப்ராப்ளம் டிகன் ரைட் எனி டூ ப்ராப்பர்டிஸ் ஆஃப் சர்க்கிள்
ரைட்டா, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குடி கண்ணு. நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி மிஸ் கொடுக்குறேன், அதுல இருந்து எந்த ரெண்டு வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரியா? அப்புறம் உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறத இதுல எடுத்துக்கோ. சரியா? இல்ல எது ஈஸியா இருக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம். இதுல ரொம்ப ஈஸியா இருக்கிறது, வெரி குட். இது ஈஸி இல்லையா? த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட். கரெக்டா? இது ஈஸியா இல்லையா? அடுத்தது, ஈக்குவல் கார்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் சர்க்கிள்ஸ் ஹேவ் தி ஈக்குவல் சர்க்கம்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? ஈக்குவல் கார்ட்ஸ் அண்ட் ஈக்குவல், இது வேண்டாம், இது ஈஸியா இருக்கு. இது பாருங்க, தி ரேடியஸ் ட்ரான் பெர்பெண்டிகுலர் டு த கார்ட் பைசெக் த கார்ட். இது ஈஸி. இந்த பாருங்க, இப்ப இங்க வரையறோம்னு வச்சுக்கோங்க ஒரு லைன், ரைட்டா? இட் இஸ் பெர்பெண்டிகுலர், இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கார்டு. ஏன்னா டயாமீட்டர்ன்றது ஒரு கார்டு தானே. புரியுதா புரியலையா? த ரேடியஸ் ட்ரான் பெர்பெண்டிகுலர் டு த கார்டு அண்ட் பைசெக்ஸ் த கார்டு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட். அடுத்தது, சர்க்கிள்ஸ் ஹேவிங் டிஃபரண்ட் ரேடியஸ் ஆர் சிமிலர். சிமிலாரிட்டி இன்னொன்னு கூட சொல்லலாம். இந்த பாருங்க, வேற கலர் எடுக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க ஈக்குவல் ரேடியேன்னு. அப்ப இது மேல வைக்கிறேன் அப்படின்னா, அதை பாருங்க, அப்ப இது என்னது? காங்க்ருவன்ட். இது என்னடி கண்ணு? காங்க்ருவன்ட், எக்ஸாக்ட்லி சேம். அப்ப கருப்பு கலர்ல வரைஞ்ச இதுக்கும் இதுக்கும் என்னது? ஒரே ரேடியஸ் தான். அதனாலதான் ஹாவ் ஈக்குவல் ரேடி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஈஸியா? இது ரெண்டு வச்சுக்கலாமா? மத்தது தெரியும்னா மத்தது வச்சுக்கலாம். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? தேங்க்ஸ்.